பார்வதி, தம்பி வருவாமா? நிச்சயமா வருவா. யார் மேல கைவோம்? தலைவரோட தர்பார் ட்ரைலர் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல. அண்ட் இப்போ சூப்பர் ஸ்டார் தர்பார் படத்தோட பேட்ச் ஒர்க்ல தான் பிஸியா இருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ல ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல தலைவர் ஒரு காப்பா ஆதித்ய அருணாச்சலம் அப்படிங்கிற கேரக்டர்ல தர்பார்ல நடிக்கிறாரு. அண்ட் இவருக்கு ஜோடியா நயன்தாராவும் ஆதித்ய அருணாச்சலமோட பொண்ணா நிவேதா தாமஸும் நடிக்கிறாங்க. சுனில் ஷெட்டி, பிரதீக் பாபர், யோகி பாபு இப்படி பல பேர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ண இப்ப படத்தோட பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல. இந்த செட்ல தான் தலைவர் ஒரு பிரெக்னென்ட் லேடியை மீட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருமே அஃப்கோர்ஸ் தலைவரோட தீவிரமான ஃபேன்ஸ் தான். பட் இவங்கள வெறித்தனமான ஃபேன்ஸ்னே சொல்லலாம். ராகவா விக்னேஷ், ஜெகதீஸ்வரிங்கிற சென்னை சேர்ந்த கப்பல் தீவிரமான தலைவர் ஃபேன்ஸா. இன்ஃபேக்ட் ஜெகதீஸ்வரி கன்சீவா இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது தலைவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ராகவா விக்னேஷும் ஒரு கேமராமேன் அப்படிங்கிறதுனால தலைவரை மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. கடைசியில் இவங்க 9 மந்த்ஸ் ஆகும்போது அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. தர்பார் படத்தோட ஷூட்டிங்ல தலைவர் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால யாருமே இந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட பாஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. அப்புறம் சரி பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது தான் தலைவர்கிட்ட லைட்டா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சா, எதுக்காக இவ்வளவு நாள் அவங்களை வெயிட் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா வர சொல்லியிருக்காரு. அதோட பிரெக்னென்டா இருந்த ஜெகதீஸ்வரியோட ஆசையை நிறைவேற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து வேலையிலும் போட்டு விட்டுருக்காரு. இந்த ஒரு மொமெண்ட் எங்களோட லைஃப்ல எங்களால மறக்கவே முடியாது. எங்க வீடு ஃபுல்லா தலைவரோட போட்டோஸ் தான் இருக்கும். எப்படியோ என்னோட ஒய்ஃபோட ஆசையான நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா அந்த கப்பல் போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ல தலைவரோட தர்பார் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நார்த் இந்தியால தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லயுமே ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்களாம். பட் இதுக்கப்புறமா அவரோட 168வது படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல பண்றாருல்ல. தலைவரோட பர்த்டே ஸ்பெஷலா டிசம்பர் 12 இந்த படத்துக்கான பூஜை நடந்துச்சு. கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, சூரி, பிரகாஷ் ராஜ் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங்கோட இப்போ சிறுத்தை சிவாவோட தம்பி பாலாவும் ஜாயின் பண்றாராம். சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல வீரம் படத்துல தலையோட தம்பியா நடிச்சிருந்தாருல்ல, அதே மாதிரி இந்த படத்திலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா. அண்ட் அவருக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தலைவர் மட்டும் இல்ல, அவரோட மருமகன் தனுஷும் அடுத்து சன் பிக்சர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்காரு. இப்ப துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல பட்டாசு, கார்த்திக் சுபராஜ் டைரக்ஷன்ல சுருளி, அதுக்கப்புறம் ராட்சசன் டைரக்டரோடையும் ஜாயின் பண்ணிருக்கிறவரு D44 சன் பிக்சர்ஸோட ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா தான் சன் பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் மத்தபடி யாரு டைரக்டர், தனுஷோட யார் பேர் பண்ண போறா, காஸ்டிங்ஸ் இந்த டீடைல்ஸும் ரிவீல் பண்ணல. ஆக மொத்தத்துல இப்ப சூப்பர் ஸ்டார் தனுஷ் ரெண்டு பேருமே சன் பிக்சர்ஸ்க்கு படம் பண்றாங்க. டைரக்டர் செல்வராகவனுடைய லாஸ்ட் மூவி NGK ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இவர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 2 மூவிஸ் ரிலீஸ்க்காக ரெடியா வச்சிருந்தாரு போல. ஆனா சில இஷ்யூஸ்னால அந்த 2 படமும் வெளியில வரல. அதுல ஒரு படம் தான் நெஞ்ச மறப்பதில்லை. இது ஒரு செம்ம ஹாரர் மூவிங்க. எஸ்டே சூர்யா, ரஜினா கசாண்ட்ரா அப்புறம் நந்திதா ஸ்வேதா தான் லீட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போல அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா NGK மூவில சாங்ஸ் கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கின மியூசிக் டைரக்டர் யுவன் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. சரி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 2017லயே எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணாங்க. இப்போது வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர் அப்படின்னு தாங்க சொல்லணும். படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவே சோசியல் மீடியாஸ்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹாரர் தீம் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு போஸ்டரை வெளியிட்டு நெஞ்சம் மறப்பதில்லை இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ செல்வராகவன் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைச்சிருக்கு இல்லையா? கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்டோரி பாக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றாங்கன்னே சொல்லலாம்.